மைனியா கையில எவ்வளவு ரூபா வச்சிருக்கு? எதுக்கு சின்ன பொண்ணு கேக்கா, ஏதாவது வாங்கி சாப்பிட கேக்குறியா? ஆமா வாங்கி சாப்பிட கேக்காவ, கேக்க கேள்வி பெரு, துணி எடுக்கலன்னு போறா, அதுக்கு எவ்வளவு ரூபா வச்சிருக்கீங்கன்னு கேக்குறீங்க? அதுக்கா கேட்டா, நான் 10,000 வச்சிருக்கேன் டி, எல்லாருக்கும் எடுத்துடலாம். 10,000 வச்சு எல்லாருக்கும் எடுக்க போறீ? எப்படிதானே அந்த பிள்ளைக்கு எடுக்கிறதுக்கே 10,000 ஆயிரம். நீங்க இப்படி போட்டு சொல்லிட்டு எடுக்காதுங்க, இன்னும் ஒரு 10,000-20,000 சேர்த்து கொண்டு வந்துருக்கலாம்ல. என்ன சின்ன பொண்ணு சொல்லியா, அவ்வளவு ரூபா ஆகுமா? ஆமா மைனியா, அந்த பிள்ளைகள் விளக்கு துணி எடுக்கிறதுக்கே நிறைய ரூபாயிரம். 10,000-15,000 ஆனாலும் ஆகலாம், என்ன துணி எடுக்கானு நம்மளுக்கு தெரியல. அவிய வேற பெரிய வீட்டுக்காரவிய, எப்படியும் நல்ல துணியாவது மத்தி எடுப்பாவ. நீங்க என்ன நினைச்சிட்டு வந்தீங்க? ஐயேட்டி, ஒரு ஆளுக்கு 2,000 வச்சு கணக்கு பண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்தேன், எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துடலாம், உனக்கு உன் பிள்ளைகள் விளக்கெல்லாம் எடுத்து வந்துடலாம் நினைச்சேன். என்ன மைனியா, எந்த காலத்துல இருக்குதிய? இருங்க நான் வந்து ஏவி கேக்கேன். ஆல்பின். ஆ, எத்த என்ன? லே, கையில ரூபாய் எதுவும் வச்சிருக்கியா? அவன் எங்க அம்மா வச்சிருக்காவில்ல? உங்க அம்மா வெறும் 10,000 கொண்டு வந்திருக்காவ, எங்க பார்த்தா? யாத்தே போதாது, நாங்கெல்லாம் தீபாவளிக்கு துணி எடுக்க வரும்போது 5,000-6,000 எடுத்துட்டு வந்துருவோம். இன்னைக்கு கூட தானே கொண்டு வந்திருக்காவ? அண்ணா போச்சு, இல்ல தீபாவளிக்கு துணி எடுக்கிறது கல்யாண துணி எடுக்கிறது ஒன்னால இப்படி பேசிட்டு இருக்க மாதிரி திருக்கு மாதிரி. உனக்குமா ஒண்ணும் தெரியல, உங்க அம்மைக்குதான் தெரியல, நீயாவது படிச்ச பையன் எல்லாம் தெரியும் நினைச்சன. என்ன சின்ன பொண்ணு, என்ன சிந்து, மாமா நல்லா இருக்கேன்னு கேட்டா மாமாக்கு மட்டும் தான் கேப்பியா? தெரியாம அங்க கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன். நீ கேட்டு, நம்ம இனி எடுத்துட்டு வந்துருவோம்ல. சரி, கடைக்குள்ள போமா? முதல்ல யாருக்கு ட்ரெஸ் எடுக்கணும்? முதல்ல சிந்துக்கு எடுத்துருவோம், அவளுக்கு தானே நிறைய நேரம் ஆகும், அதுக்கு பிறகு ஆல்பினுக்கு பாத்துக்கிடலாம். ஆமாமா, அதுவும் சரிதான். சரி, முதல்ல அவளுக்கே எடுத்துருவோம், வாங்க போமா? ஆ சரி. ஹாய் சிந்து. ஹாய். என்ன சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? ஆமா சாப்பிட்டேன். ஆல்பின் வா மக்களே, அத்தை கூப்பிடியா? வெளில போவோம். அவி அப்படிதான் கூப்பிட்டு நடப்பாவ, நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் தான் பார்க்கும், மேற்கு பேசாண்டாமா? அது இன்னொரு 10 நாள் தானே இருக்கு, அதுக்கு பிறகு டெய்லி பேசலாமே. தெரியுமா மைனியா, நான் அந்த கடையில வேலையே பாக்கேன், என்கிட்ட வந்து எத்தனாவது மாடி எத்தனாவது இடம் கேட்டு நடக்குதிய? உங்கள பிள்ளைகள் வேட்டது கேப்ப மைனியா? ஊர்த்தியிலையும் காணையிலேட்டி. ஏமா சொல்லுங்க மேம், என்ன பாக்குறீங்க? கல்யாணம் பட்டு பாக்கணும், எத்தனாவது மாடி? மாடி எல்லாம் இல்லாம அது கீழே தான், வாங்க நான் கூட்டிட்டு போறேன். அப்படியா, சரி சரி. சிந்து, உன் மாமியார் சரியான வாயாடியா இருக்கும் போலன்னு. இதுல என்னமா இருக்குது, என்ன வாயடிச்சாவ அப்படி? எத்தனாவது மாடின்னு தானே கேட்டவன். எனக்குலாம் அப்படி கேட்க தைரியமே இருக்காது, உங்க அப்பாய் தான் எங்கனால அனுப்பி விடுவேன். உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா வேற எல்லாரும் வாயாடி ஏறுவாவளோ. நல்லா சால்ரா தட்டாத. என்ன சிந்து, முன்னாடி பார்த்து போங்க ஜிட்டியா. ஏல வா, அவ நீ வாராளன் தான் பாத்துட்டாங்க நிக்கா. வாரித்து எப்ப வாங்க? நீ முன்னாடி போமக்கா, நான் என் ஃப்ரெண்டுட்ட ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணி பெரிய கடையா இருக்கும், எப்படி நிறைய ரூபா ஆகும் நினைக்கேன். ஆ சரிப்பா, நீங்க கேளுங்க, எனக்கு இந்த மாச சம்பளம் வந்தோடனே நம்ம கொடுத்துக்கிடலாம். ஆ சரிப்பா, என் ஃப்ரெண்டுட்ட போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன்னா, நீங்க போய் பாருங்க. ஆ இங்க வாங்க, இங்கதான் கல்யாணம் பட்டு. மக்கா நல்ல டிசைனா இருக்கக்கூடிய சேலையா காணினேன். சரிக்கா வாங்க, அந்த ஸ்டூல்ல வந்து இருங்க, காணிக்கே. பாத்தியாமையா மாமியார, நல்ல டிசைனா உள்ள சரியா காணிக்கணுமா? நீங்களும் இருக்குதியில, இப்படி என்னைக்காவது எடுத்து வந்துருக்குதில. நீ என்னைக்கிட்ட ஏண்ட சேலை எடுத்து கேட்டா? எடுத்து கேட்டா நானும் எடுத்து வந்திருப்பேன். இருந்தாலும் என் மாமியார மாதிரி வருமாமே. ரொம்பயும் பீத்தாவ, கல்யாணத்துக்கு அப்புறம் தானே தெரியும். சேச்சே, அவையில பார்த்தாலே நல்ல வீலாதாமே தெரியுது. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் அப்படிதான்க்கா இருப்பாவ, என் மாமியார் இப்படியேதான் இருந்தாவ. கடைசியில கல்யாணம் முடிஞ்ச ஒரு வாரத்திலேயே எம்மா சுய ரொம்ப வெளியே வந்து நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா? உங்க மாமியார் மாதிரிலாம் என் மாமியார் இருக்க மாட்டவனே, பாவம். சரி, இப்ப இங்க வாக்குவாதம் பண்ணே வந்தோம், போ போய் துணிய பாரு. எக்கா வாங்க, அதுல இருங்க. சிந்து வாமா வந்து பாரு, உனக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்குன்னு. எத்தே உங்களுக்கு என்னது பிடிச்சிருக்கோ அதே இருக்கட்டும், நல்லா இருக்கும். உனக்கு பிடிச்சத பாருமாக்கா, உனக்குலாம் கல்யாணம். நான் எடுத்து போடியே, என்னது பிடிச்சிருக்கோ பாருங்கண்ணே. சரிக்கா சமந்தி, நீங்களும் வந்து இருந்து பாருங்க. சரி சமந்தி.
கலர் மட்டும் என்ன கலர்னு சொல்லுங்கம்மா, அப்பம்னா நான் எடுக்க ஈஸியா இருக்கும்ல, எல்லாத்தையும் போட்டு எடுக்கண்டா. சொல்லுமா, உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? ட்ரெஸ்ல என்ன கலர்னு இல்ல, எது அழகா இருக்கோ அதை எடுத்துக்கிடுவேன். என்ன கலர் இல்ல, பிங்க்ல எடுத்து போடுங்கக்கா. ஆ சரிம்மா. இந்த மாதிரி பாக்கீங்களாமா? இது என்னது, டிசைனே இல்ல, வெறும் பிளெயின் ஜலமரெல்லாம் இருக்குது. கல்யாணத்துக்கு இப்படியாம கெட்டுவாவ? ஏக்கா, இப்போ உள்ள பிள்ளைகள் ரொம்ப ஒர்க் வச்சதை எதிர்பார்க்க மாட்டேங்க, இப்படிப்பட்டதை தான் எடுக்குது. மாதிரி பிளவுஸ் மட்டும் அவையா ஆரி ஒர்க் வச்சு நல்ல டிசைனா போட்டுக்கிடியாவ. சே சே, இந்த மாதிரிலாம் உள்ளது வேண்டாம், கொஞ்சம் நல்லாவே காணிமா. உங்களுக்கு ஓகேன்னா சரிக்கா எடுக்கேன். கொஞ்சம் டார்க் பிங்கா எடுத்து போடியம்மா பாரு. ஆ சரிக்கா. இதை பாருமா, நல்லா இருக்கா? சிந்து, இது நல்லா இருக்கு பார்த்துக்க உனக்கு. ஆமா, எனக்கும் பிடிச்சிருக்குமே. விலை இவ்வளவு லேசா ஏட்டி பாரு. விலை இதுல எதுலையும் போட்ட மாதிரி தெரியலையே, அந்த கடையை கேட்போம். ஏக்கா இது ரேட் எப்படி? இது ரேட்டு 7500மா. ஏ அம்மா, ஒண்ணுமே டிசைனே இல்லை, இதுக்கு இவ்வளோ விலையா? ஏக்கா கிளாத் அப்படிக்கா, நல்ல கிளாத்ல அதுக்கு தான் விலை. எனக்கு பிடிக்கலம்மா, வேற ஏதாவது காணிங்க. என்னம்மா இது இப்படி சொல்லியாத? அவையே ஏதோ ஒன்று மனசில் நினச்சி வச்சிருக்கவ பார்த்துக்க, அது வந்தாதான் எடுப்பாவன்னு நினைக்கேன் பார்க்கட்டு. சரிக்கா எடுத்து காணிக்கேன். இது பாருங்கக்கா, டபுள் கலர் இவங்களுக்கு எட்டினா சூப்பராக இருக்கும். ம், இது கொஞ்சம் பரவாயில்ல. இது விலை எவ்வளோம்மா? இது 8000ங்க. ம், 8000 வருவோ. சரி சரி, இதை விட இன்னும் கொஞ்சம் ஒர்க் வச்சு காணிமா. நிறைய ஒர்க் வச்சு கேட்குறீங்களோ, சரி எடுத்தாரேன். எடி மாமியார் நிறைய ரூபா கொண்டு வந்துருக்கும் போலையே, சும்மா இருங்கம்மா கேட்டுற போது. இந்த ஆரஞ்சு கலர் எடுத்து காணிக்கங்க பாருங்க. ஏக்கா இந்த மாதிரி தானே கேட்குதியே? ஆ இதே மாதிரி தான் கேட்டேன், இப்போ தான் நான் கேட்டதே எடுத்து வந்திருக்காமா நீ? எம்மா இது நல்லா ஏமா இருக்குது. ஓ மாமியார் தான் நல்ல டிசைன் எடுத்தாராவன்னு சொன்னால, எடுத்துக்க. எனக்கு இப்படியெல்லாம் கேட்டியது பிடிக்கே செய்யாதம்மா, பட்டி கடை மாதிரி இருக்குது. ஏன்ட்ட எப்படி சொல்லி அவிட்டு சொல்லு, அவிதானே எடுத்தாராவே. இது நல்லா இருக்குவ, இதுக்கு விலை எவ்வளோம்மா? இதுக்கு விலை 12000ங்க. 12000மா? ஆமா, இவ்வளோ ஒர்க் வச்சிருக்குல்ல, அதுக்கெல்லாம் மாதிரி சேர்த்தானே ரேட் எடுப்பாவ. 12000னா ஒரு நாள் தானே கெட்ட போறா, அதுக்கு இவ்வளோ விலை வேணுமா? ஏட்டி ரூபா கொண்டு வந்திருக்காவளா இல்லையாட்டி, மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காவ. எனக்கு ஒன்றும் தெரியல, வாய முடிக்கிட்டு நம்ம இருப்பாவே, என்ன எடுத்தார் அவ்வளோ பார்ப்போம். சிந்து உனக்கு எதுமா பிடிச்சிருக்கு? ஏட்டே நீங்கள் எது சொல்லுறீங்களோ அதே எடுத்துக்கிறேன். ஏம்மா நல்லா ஒர்க் வச்சு ஒரு 3000 4000 ரூபாக்குள்ள சலை இல்லையம்மா? சமந்தி, நம்மளாம் சும்மா கட்டியதுக்கே 3000 4000 ரூபாய்க்கு வாங்குவேன், கல்யாணத்துக்கு இவ்வளோத்துக்கு வாங்கி கொடுப்பிய? அப்படியா, நீங்கள் வசதி இருக்குவு வாங்குவியம்மா. நாம்லாம் சும்மா கட்டியதுக்கு 200 ரூபா 300 ரூபாக்கு தான் வாங்குவேன், எங்களுக்கு 3000 4000 பெருசுதாம்மா. சரி சரி இருந்துட்டு போட்டு, மாறி எதுக்கு அதை எடுத்து கொடுக்க, இதை எடுத்து கொடுக்க எங்கள் வியே, நாங்களே எங்கள் பிள்ளைக்கு எடுத்து கொடுத்துக்கிடுவோம்ல, நல்லா கூடினதான் நாங்கள் எடுத்து கொடுக்கோம். நீங்கள் கொடுக்கத கொடுங்க, மாறி உள்ளதுக்கு நாங்கள் ரூபா போட்டுக்கிடியும். அது என்ன முறை, இவளுக்கு நான் தானே எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுக்கணும் ரைட்டு தான், அதுக்குன்னு ரொம்ப குறைஞ்ச சிலையை பார்த்து எடுத்து கொடுத்தா மாறி வரவி எல்லாரும் எங்களெல்லாம் கேள்வி கேட்பாவ. பிள்ளை என்னென்னக்கும் துணி கட்டியிருக்கு, நல்லா இல்லையே, யார் எடுத்து கொடுத்ததுன்னு கேட்பாவ. நாங்கள் என்ன பதில் சொல்லியது? எம்மா அவ்வளோ நல்லா இல்லாமலாம் நான் ஒன்றும் எடுத்து கொடுக்க மாட்டேம்மா, பார்ப்போம். எம்மா நான் சொன்ன மாதிரி 3000 4000 ரூபாக்குள்ள ஏதாவது சேலை இருந்தால் காணிமா. ஏக்கா நீங்கள் கல்யாண பட்டுன்னு கேட்டதுனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், வேற சாதா பட்டி இருக்குது 3000 4000 ரூபாய்க்கு, அதெல்லாம் அங்கே தள்ளி இருக்குது, வேணா அங்கே போய் பார்ப்போம்மா. இதெல்லாம் கல்யாணப்பட்டு டிசைனு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கிறவா. சாதப்பட்ட அங்கே இருக்குது, என்ன செய்ய? எப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த சேலையை எடுத்துக்கணும், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுமா இதுவா? ம், ஆமாக்கா இது நல்லா இருக்கு. ஆமாம்மா, இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் இப்படி தான் கட்டுறாங்க, சூப்பராக இருக்கும். நீ பிளவுஸ்க்கு மட்டும் நல்லா 6 டிசைனாக போட்டு பார்த்து கட்டிக்க, அப்படின்னா நல்லா இருக்கும் பார்த்துக்க. இது எவ்வளோனுமா சொன்னா? இது 8000 சொன்னாவே. ம், ஆமாம்மா 8000 ரூபா தான். ம், சரி அப்போ இதே எடுக்குதியா? ஆ சரிட்டே, ஒருக்க ட்ரையல் பார்த்துக்கிடுங்க அக்கா. அந்த வச்சு சேல மாதிரி பாப்பாவில்லாக்கா அது மாதிரி பண்ண முடியுமா? ஆ பண்ணலாமா, எந்திரிச்சு வெளியே வாங்க, நான் கட்டி விடுங்க. ஆ சரிக்கா, அது மாதிரி கட்டி விட்டு பாருங்க, நல்லா இருந்தா எடுக்கேன். இது ஆனால் நல்லா இருக்குது. சே 12000 ரூபா இருக்குவ, விலை அதிகமாக போட்டிருக்கான். ம், கட்டியாச்சு. இது நல்லா இருக்காமா உனக்கு பிடிச்சிருக்கா? எம்மா நல்லா இருக்கேன். எப்போ இங்கே வாங்க, நல்லா இருக்கான்னு சொல்லுங்க பார்த்து. எனக்கு கொஞ்சம் பிடிக்கல பார்த்துக்க, சுமாராக தான் இருந்த மாதிரி இருக்குது. இது நல்லாதமாக இருக்குது, ஆனாலும் சின்ன பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு பார்த்தேன். வந்த நேரத்துலேருந்தே ஆளை காணியில் எங்கே போனேன்? ஆமாம் சித்தியை காணியில், என்ன எங்கே போனான்னு தெரியலையே. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆ சரிட்டே.